கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கடனறிந்து காலம் கருதி தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சீமான் உள்ளிட்ட ஆன்றோர் அவைக்கு வணக்கம். ஆட்சியாளர்களுக்கு கல்வி பற்றியும் கள் பற்றியும் காவிரி தீர்ப்பு பற்றியும் புரிதல் இல்லை. சங்ககாலத்தில் அரசர்களும் புலவர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஆண்களும் பெண்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள். கள்ளுக்கு தமிழ்நாடு அரசிடம் அனுமதி கேட்பதுவும் கள்ளுக்கடைகளை திறக்க கோருவதுவும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை. இவை இரண்டுமே புரிதலின்மையின் வெளிப்பாடே ஆகும். எதற்காக கள்ளுக்கு அரசிடம் அனுமதி கேட்க வேண்டும்? 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். அநியாயமாக கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு இந்த உரிமையை பறித்து கொண்டது. பக்கத்தில் பாண்டியில் இருக்கல்ல, கேரளாவில், தெலங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை இல்லை அல்லவா? அவர்களெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இறங்குங்கள். அந்த கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆளுமை கொண்டவர் முதலமைச்சர் நாற்காலியில் அமரட்டும். இதற்கு என்ன பதில்? ஒரு மரத்துக்கள்ள தொடர்ந்து 48 நாட்கள் ஒரு மண்டலம் பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். கள்ளுக்கு ஏலம் கடைன்னு இருந்தா ஒரு மரத்துக்கள் கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்துக்கள் தான் கிடைக்கும். அதுவும் கலப்பட கல்லா தான் இருக்கும். அப்போது அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 47 சொல்லப்பட்டிருக்கும், எக்ஸப்ட் ஃபார் மெடிக்கல் பர்பசஸ் ஆஃப் இன்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது. ஆகவேதான் கள்ளுக்கு தடையும் கூடாது கடையும் கூடாது. இவற்றை முன்னிறுத்தி 15வது ஆண்டாக வரும் ஜனவரி 21 முதல் தமிழ்நாடு முழுவதும் கள் இறக்கி சந்தைப்படுத்தப்படும். தமிழ்நாடு அரசு கள் இறக்குவோர் மீது நடவடிக்கை எடுத்தால் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நாங்கள் அரசியலமைப்பு சட்டப்படி கள்ளை இறக்குகின்றோம், நீங்கள் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்றீர்கள். அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா? இல்லை, மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? இட் இஸ் பியூர்லி க்வெஸ்சன் ஆஃப் லா ஆஸ் டு த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். கள் இறக்குவோர் குற்றவாளியா, தடுக்கும் அரசு குற்றவாளியா? அரசு தான் குற்றவாளி. The government is the accused person, not the toady tapper. இதில் தெளிவாக இருக்கிறோம். யாராச்சி கள்ளொரு தடசியப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான். தமிழ்நாடு கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை. இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை என நிரூபித்து விட்டால் 10 கோடி ரூபா, 8 கோடி மக்கள் யார் வேணாலும் வரலாம். தகரியம் இருந்தா வர சொல்லுங்க, துணிச்சல் இருந்தா வர சொல்லுங்க. ஆகவே நம்முடைய கோரிக்கை வெற்றியினுடைய இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. விவசாயி உழவர் பக்கத்தில் என்ன இருக்கு? 2 கரும்பு. இந்த கரும்பு எதுக்கு இருக்கு?
சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். சொன்ன மாத்திரத்தில் பயன்படுவோர் சான்றோர். ஒரு தவறு இருக்குமே ஆயின் நாம் தவறை சுட்டி காட்டினால் உணர்ந்து தன்னை திருத்திக் கொள்பவர் மாற்றிக் கொள்பவர் சான்றோர். சான்றோர் அல்லாதவர்களுக்கு கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். கரும்ப நசுக்குதான் தான் கிரசரில் வச்சு புளிஞ்சாதான் பால் வரும். அந்த மாதிரி புளியக்கூடிய சக்தி இருந்தா தான் சான்றோர்கள் அல்லாதவர்கள் நாட்டுக்கு பயன்படுவார்கள். என்னுடைய வெளிப்பாடு தான் இந்த சின்னம். ஆகவே இப்போ அடுத்து காவிரி தீர்ப்பு. காவிரி தீர்ப்பு ஒரு ஏட்டு சுரைக்காய். காணல் நீர் மாயமான் நடைமுறைப்படுத்தவே முடியாது. நான் சவால் விடுறேன். 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்தப்பட்டிருந்தால் ஒரு தீர்ப்பை பெற்றிருந்தால் இரு மாநில உறவு மேம்பட்டிருக்கும், மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கும், நாட்டின் இறையாண்மை ஒருமைப்பாடு வலுப்பெற்றிருக்கும். மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை தமிழ்நாடு கர்நாடகா அவனுடைய வடிகாலாகத்தான் இருக்க வேண்டியிருக்கும். எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்க வேண்டும்? ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி, கேஆர்எஸ் போன்ற அணைகளில் தேக்கி வச்சு மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு திறக்கணுங்கிறது இறுதி தீர்ப்பு. 2007 கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. ஜூன் 10, ஜூலை 34, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40, அக்டோபர் 22, நவம்பர் 15, டிசம்பர் 8, ஜனவரி 3, பிப்ரவரி 2, மார்ச் 2, ஏப்ரல் 2, மே 2, பிலுகுண்டூர் இல்லை, எல்லை இல்லை, 192 டிஎம்சி கொடுக்கணுங்கிறது இறுதி தீர்ப்பு. நீங்களே ஆட்டுக்கு வாழை அளந்து வைக்கிற மாதிரி வச்சுட்டீங்க தீர்ப்பில். கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. தினந்தோறும் கர்நாடகா காவிரியில் வரக்கூடிய நீரை தினந்தோறும் பங்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் காவிரி வழியாக தினந்தோறும் மேட்டூர் அணைக்கு வந்து சேருவதாக இருந்திருந்தால் கர்நாடகாட்டு ஏன் நாம காவிரி தூக்கணும்? அவங்க அணையில் தேக்கி வச்சதுனால தானே அந்த அணைகள் கட்டுறதுக்கு நாம பணம் கொடுத்துமா, தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்கறோமா? எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய உரிமை நேரம் அவங்களுடைய அணையில் தேக்க சொல்லி இந்த வழக்கை கொண்டு சென்றார்கள், தீர்ப்பை கொடுத்தார்கள்? பருவமழை குறையும் ஆண்டுகளில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் போனால் தமிழ்நாடு பாலைவனமாகும், நடைமுறைப்படுத்தினால் கர்நாடக பாலைவனமாகும். இதுக்கு என்ன தீர்வு? தினந்தோறும் நீர் பங்கிடுனா பருவமழை குறையும் ஆண்டுகளில் நம்மளுக்கு வந்து 7 லட்சம் ஏக்கர் குருவின்னு வச்சுக்கோங்க, தண்ணி பாதிதான் வருது, அப்படின்னா 3.5 லட்சமாக குறைச்சிக்கலாம். நஞ்சை விட்டுட்டு புஞ்சைக்கு போயிடலாம், அதே மாதிரி அவங்களும் செஞ்சுக்கலாம். எதுக்கு மோதல் வருது? எதுக்கு மோதல் வருது? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு. 2013 இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாது என சொல்லி உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனுவை நான் தாக்கல் செய்தேன். நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ ஒரு சங்கம் வரக்கூடாது, உனக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தால் உன்னுடைய அரசிடம் சென்று முறையிட்டுக் கொள். எந்த அரசு கேட்டது? கேட்கல. அதனால இந்த தீர்ப்பு 2033 வரையில் எந்த மாறுதலுக்கு உட்படுத்த கூடாதுன்னு சொல்றாங்க. 2033 வரையில கர்நாடகனுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடு இருக்கும். பருவமழை குறையும் ஆண்டுகளில் கர்நாடகாவிடம், ஆணையத்திடம், மத்திய அரசிடம், உச்சநீதிமன்றத்திடம் நாம் காவடி துவக்க வேண்டிய அவலத்துக்குத்தான் தள்ளப்பட்டு இருக்கின்றோம். இதை உணர வேண்டும், இதை புரிய வேண்டும். 28 ஆண்டுகால சட்ட போராட்டத்தில் சரியான இலக்கை நோக்கி இந்த வழக்கு கொண்டு சென்றப்பட்டிருந்தால் தீர்வு எளிதாகி இருக்கும். வர்ற ஜனவரி 21 தமிழ்நாடு முழுவதும் நாம் கள்ள இருக்கிறோம், சந்தப்படுத்துகிறோம், நம்மள்கிட்ட நியாயம் இருக்கு, நாகபாம்பு மாதிரி இருக்கு,
ஒலித்த காலன் நாம் உபரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பக்கெடும். ஆயிரத்துக்கு மேற்பட்ட எலிகள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் அந்த நாக தலை தூக்குனா நாகத்தினுடைய காத்து பட்டா எலிகள்லாம் மடிஞ்சிடும். அந்த மாதிரி நியாயம் நம்பிக்கிட்டு இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து சொல்றாரு, உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலக கள்ள உணவுன்னு சொல்லுது. தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல, இது போதை பொருள், இது மது என்று குறுக்குசால் ஓட்டுகின்றார்கள். இப்படி குறுக்குசால் ஓட்டுவோனை ஒருமையில் பதிவு பண்றாரு, உலக பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டும் வள்ளுவர் பதிவு பண்றார். கள்ளுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்வோர்கள் உலக பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டியவர்கள். இவற்றை உணர்ந்து நாம் இந்த அறப்போராட்டத்தில் ஈடுபடவிருக்கின்றோம். நாம் தமிழர் கட்சி 12 ஆண்டுகளுக்கு முன்பு அறச்சலூரில் கள் இறக்கிய போது தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து ஆதரவு கொடுத்தார். அந்த ஆதரவு ஜனவரி 21ஆம் தேதியும் இருக்கும், 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 இருக்க வேண்டும், இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன்.